திரு கருணாஸ் வந்து சேர்றது லேட்டாச்சு, அவர் வெளியில வேற வேலையா இருந்ததுனால இப்ப வந்தாரு. அவர்த்தையும் நான் கலந்து அழைச்சிட்டு 17/12/2018 அன்னைக்கு அவங்க தொகுதி திருவாடனை தொகுதியில அந்த உண்ணாவிரத போராட்டம் வருகிறோம். நம்ம என்ன எதாவது சொன்ன அவர் வந்ததும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றோம்னு அவர் அந்த தேதி சொல்லியிருக்கிறதுனால 17 அறந்தாங்கி 16, 17 வந்து திருவாடனை, 18 விருத்தாசலம். அப்படி நியாயமா வந்து இருக்கிற அத்தனை எம்எல்ஏமே இதுல வந்து கலந்துக்கணும். எல்லாருமே வந்து அவங்கவுங்க தொகுதியில இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்களுடைய நலன்ல அக்கறை உள்ளவங்க நடத்தியணும். ஆனா யாரும் நடத்த மாட்டேங்கிறாங்க. இப்போ முதல் கட்டமாக அண்ணன் தலைமையில் எல்லா இடங்கள்லையும் எல்லா தொகுதியிலையும் மக்களுடைய நலன்மையில் அக்கறை இல்லாத இந்த அரசாங்கத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து நிறைய பேர் நடத்துவாங்கன்னு நம்புகிறோம். இல்லை, அப்படியே தான் இருக்குது. அம்மா இருக்கிற வரைக்கும் நடந்தது, அம்மா இருந்த வரைக்கும் நடந்தது, அம்மா இறந்ததுலேருந்து எதுவுமே நடக்கலை. அது மக்களுக்கும் தெரியும். அங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலையாரி வேலையிலேருந்து ஆயா வேலை முதற்கொண்டு அங்கே வந்து எல்லாமே அமைச்சர் தான் பார்க்குறாரு. ஏன் தொகுதி மட்டும் இல்லை, பரமக்குடி முத்தைய தொகுதியும் அவர் தான் பார்க்குறாரு. முதுகுளத்தூரில் மலேசியா பாண்டியன் தொகுதியும் அவர் தான் பார்க்குறாரு. அவர் தொகுதியும் அவர் தான் பார்க்குறாரு. என்னென்னலாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்ருக்கார். அவர் வரைக்கும் பார்த்துட்ருக்கார். மணி கண்டன், மணி கண்டன், ரைட், நன்றி.